Hi friends, welcome to Annotates. நம்ம இன்னைக்கு பாசிப்பருப்பு வச்சு நல்ல சுவையான அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு அரை கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நம்ம நல்லா ஒரு 2-3 தடவை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் வந்து சிம்மிலே வச்சுட்டு நம்ம இது ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துடாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் நம்ம நெய் போட்டுக்கலாம். இப்போ முந்திரி நம்ம வறுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக முந்திரி போட்டிருக்கிறேன். முந்திரி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே நெய்யில் நம்ம திராட்சை போட்டுட்டு அதுவும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் திராட்சையோடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுவும் எடுத்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். அதே நெய்யில் 1 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் கடலை மாவு. ரவை வந்து வெள்ளை ரவை நான் போட்டிருக்கிறேன். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி தீஞ்சிரும். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச பாசிப்பருப்போடு இதிலே போட்டுட்டு அதுவும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம பாசிப்பருப்பு எடுத்த கப்லேயே நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஆகிட்டு மரம். நம்ம இதில் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் சர்க்கரை போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இன்னொரு 1/2 கப் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். மொத்தமாக நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கிறேன். பாருங்கள் சர்க்கரை போட்டுட்டு மரம் நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி வரும். இப்போ இதில் நம்ம நெய் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நெய். நெய் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் பேனில் ஒட்டாமல் எப்படி வருது.
பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.